வரப்போகிறது என்பதை அவர்கள் கால கணிதம் மூலம் கணக்கிடுகிறார். அது மனித உருவி மிருகம். பதரும் விவசாயிகளின் பிரச்சனைகளை அவர்களின் பிரச்சனைகளாக மட்டுமே கடந்து போய்விட முடியாது. இன்று விவசாயிகள் சந்திக்கும் துயரம்தான் நாளை அனைத்து தரப்பினரின் பசியாக உருவெடுக்கக்கூடும். மிகவும் துயர் மிகுந்த இந்த தருணத்தில் விவசாயிகளின் பிரச்சனையை விரிவாக பார்க்கலாம். நீங்கள் குடிப்பது கூல்டிங் செல்ல ஏழை விவசாயின் ரத்தம்.
வாசல்ல இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்குற சமூகம் தான் இது. ஒரு செடியை புடிங்கி எரியறதும் கருவில் இருக்க குழந்தைய கசக்கி கொள்றதும் ஒண்ணுன்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. இதை யாருமே படிக்கலையா? இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாத்தணும். அச்சாணியாய் விவசாயிகள், விவசாயத்தை நேசிப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம். அம்மா.